இந்த ஸ்பைக் யார் வச்சா? நான்டா. ஏன் உங்களுக்கு ஸ்பைக் தான் ரொம்ப பிடிக்குமா? ஆமா. சரி எங்க போறோம்? ஐயா ஸ்பைக் பத்தியா? ஆ ஸ்பைக் இப்படி வைக்கணும்னு யார் சொன்னா? சரி ஸ்பைக் இப்படி வைக்கணும்னு யார் சொன்னா? நீங்களா? ஆ சரி ஓகே. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஆ ஹவ் ஆர் யூ? ஹாய் ஹாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது உங்கள் உலகம், நான் உங்கள் கண்மணி. டோடி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஹைக்கின் 100 ருபீஸ் ஷாப். நம்ம முகப்பேரில் இருக்கல அந்த ஷாப் பற்றி தான். எல்லாருக்குமே இந்த ஷாப் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஏன்னா நிறைய யூடியூபர்ஸ் வந்து இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம யூடியூப்லேயே வந்து இது ரொம்ப ட்ரெண்டிங் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ நானுமே இதை பார்த்து தான் இந்த ஷாப்பில் அப்படி என்ன இருக்குன்னு போய் பார்க்க போயிருந்தேன். நானே என்த்தை என் பையன் எல்லாருமே போயிருந்தோம். சரி உள்ளே போய் பார்த்துட்டு உள்ளே இருக்கிறதெல்லாமே நான் வீடியோ சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ உங்ககிட்ட அதெல்லாமே நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே எல்லாமே வந்து. ஸோ எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்குது. ஆர்கனைசராக இருக்கட்டும், ஒரு கண்டெய்னர்ஸாக இருக்கட்டும், இல்லை வீடை வந்து ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணுற மாதிரி இருக்கிற திங்ஸாக இருக்கட்டும், அப்புறம் நம்மளுக்கு தலைவர சீப்பு கிளிப்பு, அப்புறம் வீட்டுக்கு தேவையானது, கிச்சனுக்கு தேவையான சின்ன சின்ன திங்ஸ், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஆனால் 100 ருபீஸ்னு வந்து போட்டிருக்காங்க. அந்த கடையோட பேர் எதுக்கு 100 ருபீஸ்னு வச்சுருக்காங்கன்னா, 100 ருபீஸில் வந்து தான் அந்த கடையில் இருக்கிற திங்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு கீழே 50 ருபீஸ், 20, 30 ருபீஸில் வந்து அது ஸ்டார்ட் ஆகலை. ஸோ அதனால தான் அந்த கடை பேர் வந்து 100 ருபீஸ். எது எடுத்தாலும் 100 ருபீஸ் மாதிரி அந்த ஷாப்பில் எதுவுமே கிடையாது. 100 ருபீஸ்ன்ற பொருள் வந்து பார்த்திங்கன்னா 10% தான் அந்த கடையில் ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கு மேலே 150, 250, 200, 300 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு அந்த ஆர்கனைசர் பேஸ்கெட் கூட 150. நம்ம ஏரியாவில் இது எவ்வளோன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்லணும் அவசியம் இல்லை. நீங்களே இது பாருங்கள். நான் 100 கிளிப்பிங்ஸும் ஒரு ரேட்டோட நான் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு ஒரு ப்ராடக்டை எடுத்து பார்க்கும்போது, நம்ம வெளியே மார்க்கெட்டில் வாங்கும்போது அதோட இது கம்மியாக இருக்கா ஜாஸ்தியாக இருக்கா தெரிஞ்சது மட்டும்தான் நான் வீட்டில் எடுத்துருக்கேன். இந்த இப்போ பார்க்க ஒரு பிளேட் வந்து 150 ருபீஸ். இந்த பிளேட் ஏன் 150 ருபீஸ் போடுறாங்க எனக்கே தெரியல. சரி வாங்க, நீங்களும் கண்டினியூஸாக பாருங்கள். அப்புறம் இந்த கிளாஸ் பாருங்கள். இந்த கிளாஸோட ரேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க, 300 ருபீஸ் போட்டிருக்காங்க. அது ஏன் 300 ருபீஸ்னு எனக்கும் தெரியல. அந்தளவுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல்லையும் இல்லை டிஃப்ரெண்ட்டான டிசைனும், இதோட குவாலிட்டி வந்து ரொம்ப திக்காகவும் அந்த மாதிரிலாம் இல்லை, நார்மலாக தான் இருக்குது. இது 300 ருபீஸ். அதே மாதிரி இந்த ஜார் கூட பார்த்திங்கன்னா 300 ருபீஸ் போட்டிருக்காங்க. இது ஹேர் டைட் கண்டெய்னர் கூட கிடையாது, சும்மா ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம் தெரியுமா, அந்த மாதிரி தான் இருக்குது. இது ஒரு கிளாஸோட குவாலிட்டி கூட பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப தின்னாக இருந்துச்சு, திக்காக உள்ள லைட்டாக சும்மா அந்த கிளாஸ் வச்சு நம்ம எங்கிட்ட லைட்டாக இடிச்சா கூட டம்முன்னு உடஞ்சிரும். இது வேஸ்ட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கண்டெய்னர் காட்ட போகிறேன், கிளாஸ் கண்டெய்னர். இது வந்து 150 ருபீஸ். நம்ம நார்மலாக வந்து டிமார்ட்டில் வந்து இது 4 பீஸ் வந்து நம்ம ஆஃபர் லேட்டில் 99 ருபீஸில் வாங்கியிருப்போம். ஸோ இங்கே இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பீஸ் வந்து 150 ருபீஸ்னு சொல்லும்போது நம்மளால் இதை ஏற்றுக்கவே முடியாது. அதே கண்டெய்னர் தான். இப்போ நம்ம பார்த்துட்டுக்கோ, சின்ன கண்ணாடி பிளேட் இது தான் 100 ருபீஸ் நான் பார்த்ததுலேயே இருந்துச்சு. மிச்சது சின்ன சின்ன பொருட்கள் இருந்துச்சு, ஆனால் மிச்சப்படி எல்லா ரேட்டுமே ஜாஸ்தியாக தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஸ்பூன்ஸ், அதெல்லாம் சொல்லலாம், கிச்சனுக்கு தேவையான ஸ்பூன்ஸு நைஃபு இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வியூ அப்படியே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிடும். ஸோ நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, இதோடய காஸ்ட் வந்து ஜாஸ்தியாக கம்மியாக அப்படின்லாம் நான் சொல்லணும் அவசியமே இல்லை. எல்லா யூடியூபர்ஸுமே வந்து இதை பற்றி கொஞ்சம் பாசிட்டிவாக தான் போட்டிருந்தாங்க. ஆனால் நான் வந்து ஹானஸ்ட்டாக எனக்கு ஒருத்தவங்க ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. அந்த யூடியூபர் பேர் பார்த்திங்கன்னா என் உலகம் என் வீடுன்ற யூடியூபர் வந்து ரொம்ப 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 அவங்க வந்து ஷாப்பிங் வந்து நல்லா தெரிஞ்சு பண்ணுறவங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ரேட் 4-5 கடை ஏறி பார்த்துருக்காங்க. அவங்க அந்த கடைக்கு இந்த கடைக்கும் சொல்லும்போது இதோட இதை பற்றி நல்லா தெரிஞ்சுது. ஸோ நானுமே அதை தான் போய் பார்த்தேன். ஸோ அவங்க சொன்னதெல்லாம் உண்மை தான். ஸோ நெகட்டிவாக ரிவ்யூ கொடுக்குறாங்கன்றது அவங்கள பற்றி நிறைய வந்து கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ நெகட்டிவாக ரிவ்யூ எதுக்குங்க கொடுக்குறாங்க, நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து நல்லா இருக்கணும்.
ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்து இதெல்லாம் ஏமாந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக மட்டும்தான் வந்து அவங்க அந்த மாதிரி நல்ல கரெக்டான ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. ஆனால் நிறைய யூடியூபர்ஸ் வந்து அவங்கள கமெண்ட் செக்ஷனில் நிறைய திட்டியிருந்தாங்க. நான் இங்கே என்னை பற்றி கேட்ட வரைக்கும் அவங்க சொன்ன ரிவ்யூ தான் உண்மை, அந்த மாதிரி தான் இங்கே ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ இதனால் வேறு இந்த பாருங்கள் இந்த பிளாஸ்டிக் டப்பாலாம் 200 சொன்னால் ஏன்னா வாங்குவீங்களா, கொஞ்சமாவது அது டிஃப்ரெண்ட்டான ஒரு இது இருக்கும். ஸோ பார்த்துட்டு நீங்கள் ஒரு யோசிச்சுட்டு நல்லபடியாக போய் பார்த்து வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சப்படுத்திக்கும். இப்போ லாஸ்ட்டாக ஒரே ஒரு திங்ஸ் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அதை பார்த்துட்டு இந்த கடையை பற்றி நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க. இப்போ நான் வச்சுருக்க கையில் வச்சுருக்க ஒரு கிளிப் வந்து பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ். நம்ம மார்க்கெட்டில் இந்த கிளிப் என்ன ரேஞ்சுன்றது உங்களுக்கே தெரியும், சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஸோ நீங்கள் இதை மாதிரி வாங்கணும், இந்த கடையை வந்து பார்க்கணும், ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ்க்கு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கடைக்கு வாங்க. இல்லை உங்கள் கையில் இருக்க காசை வந்து நான் எப்படியா செலவு பண்ணணும் கண்மணி எனக்கு வேறு இடமே தெரியல, ஸோ நான் இங்கே வந்து செலவு பண்ண போகிறேன் நீங்கள் நினச்சிங்கன்னா நல்ல தாராளமாக வந்து இங்கே வந்து செலவு பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த சேனலில் புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பை, சி யூ.